வணக்கம் அன்பு நேயர்களே, இன்றைய அவர் சோர்ஸ் நிகழ்ச்சியின் சார்பாக நாம் காண இருக்கக்கூடிய அரசியல் பிரபலம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் சங்க பிரிவினுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.சி. பால் கனகராஜ் அவர்கள் தான் இன்றைய நேர்காணல். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும், சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம அவர் சோர்ஸ் சேனல் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ சொன்னாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நாங்கள் எடுக்கும்போது என் மைண்டில் இதோட பர்சனல் கேள்வி கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட இளமையின் ரகசியம். அடே எதையும் ஒளி மறைமலாக வச்சுருக்கிறது தான் இளமையின் ரகசியம். சூப்பர் சார். ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 2013 ஒரு டைம் பார்த்தோம், அன்றிலேருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 2022 இதை விட உங்களோட இளமை அப்படியே இருக்குது. ஸோ இதை வச்சு இதுக்கான ஏதாவது உடற்பயிற்சி ஏதாவது? எதுவுமே கிடையாதுங்க, மனசில் எதையுமே ஒளி மறைவு இல்லாமல் நிம்மதியாக படுத்த உடனே 5 நிமிஷத்தில் தூங்குற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தேன், புரியுதுங்களா? எதை கொண்டும் நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை, அதை கொண்டு இயங்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனசில் போட்டு அப்படியே உழப்பிக்கிறது இல்லை. அது வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், அவ்வளோதான். நான் ஏன் அந்த கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வழக்கறிஞரில் ரொம்ப சீனியர், எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட கேஸ் டீல் பண்ணுறீங்களே, ஸோ அந்த டென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீங்கள் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுற விதத்தை தான், அதுக்காக தான் கேள்வி உங்கள்கிட்ட முன். நிச்சயமாக அதுதான். ஒரு கட்சிக்காரர், அதாவது ஒரு கிளையண்ட், அவங்க ஒரு கேஸை கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை நாங்கள் வழக்கறிஞர்கள் பொதுவாக உள்வாங்கிக்குவோம். அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக தான் பார்த்து கோர்ட்டில் போடுவோம். இப்போ நம்ம குடும்பத்தில் வேண்டியவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம். இது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு கேஸ் தோத்துட்டாலோ இல்லை ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டாலோ ரொம்ப சோகத்துலேயும் ரொம்ப மகிழ்ச்சியிலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கு. அப்போ கூட நம்ம எதையுமே வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டா இப்படி ஆகி போச்சு அப்படியே போச்சான்னு நினைக்கிறதில்ல. போக போக அது பழகி போச்சு. அது நம்ம கடமையை செய்கிறோம், நம்ம சட்டத்தின்பால் நம்ம இந்த கேஸ் நடத்துகிறோம். இந்த வழக்கில் இருக்கிற தன்மையை பொறுத்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறாங்க. வருத்தப்படுறதுக்கோ மகிழ்ச்சி அடையிறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதில் எதுவுமே டேக் இட் ஈஸின்ற மாதிரி போகிறதுனால எதையுமே நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணுறதில்ல எதையுமே. அதனால தான் நிம்மதியாக போகிறோம், நிம்மதியாக வரோம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது உங்களை வந்து ஒரு வழக்கறிஞர் எல்லாருக்குமே தெரியும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷனோட பிரசிடண்டாக இருந்திருந்திருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். அதாவது சாரோட பள்ளி பருவங்கள், அதாவது ஸ்கூலிங்லாம் எங்கே பண்ணீங்க, சென்னையிலேவா அல்லது? எங்களுடைய தந்தையார் வந்து லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர், ஒரு அரசு ஊழியர். எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர், அவங்களும் ஒரு அரசு ஊழியர். எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து மரக்காணம் என்ற ஊரில் வந்து முதல்ல அவங்க வந்து போஸ்டிங்கில் போகிறாங்க. மரக்காணம் திண்டிவனம் பக்கத்தில். அப்போ எங்கள் இந்த தெருவுக்கு பக்கத்து தெரு தான் எங்கள் தாத்தா வீடு. அதில் வந்து எங்கள் அத்தை எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க கூட இருந்தாங்க. அவங்க திருமணம் ஆகாதவங்க. அவங்க கூட வந்து இப்போ சென்னையில் படிக்கணுன்ற இதில் ஏற்பாட்டில் எங்கள் தந்தையார் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அம்மா டீச்சர்ன்றதுனால திண்டிவனம் பக்கத்தில் பிரம்மதேசம் ஊர், மரக்காணம் பக்கத்தில். ஓகே. அங்கே தான் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1-4 வரை அங்கே படித்தேன், ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில். எங்கள் அம்மா டீச்சர் அந்த ஸ்கூலில். அதன் பிறகு சென்னையில் வந்து படிக்கணும் அப்படின்றதுல 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது இந்த வருஷமும் வந்து இங்கே சென்னையில் சென்ட் பால்ஸ்ன்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன், சூளையில். ஓகே. இங்கே தான் தங்கி படித்தோம். அப்போ அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா நான் 6வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. ஓகே ஓகே. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ஸ்ரீபெரும்புதூர் வந்தாங்க. அங்கே வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக நம்ம இங்கே இருந்துட்டோம். இப்போ 9th படிக்கும்போது இங்கே வந்து சரி அங்கே மறுபடியும் திண்டிவனம் பக்கம் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு 10th, 11th, 12th மூணுமே திண்டிவனத்தில் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அதாவது 10th வந்து நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலில், 10th பொதுவாகவே யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க, 9th போனால் அங்கே சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு வாத்தியார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், குமாரசாமின்னு ஒரு வாத்தியார் வந்து அங்கே இருந்த ஒரு முதல்வர்கிட்ட கூட்டு போய் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கெஞ்சி கேட்டு சேர்த்து விட்டாங்க. அது 10th ஒரு வழியாக பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செயின்ட் ஆன்ஸ்னு ஒரு ஸ்கூல் அங்கேயே திண்டிவனத்தில் நல்ல ஸ்கூலு, அங்கே வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை. 11th and 12th நான் சயின்ஸ் குரூப் எடுத்தேன், ஃபஸ்ட் குரூப் எடுத்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா ஸ்கூலிங் முடிஞ்சுது, காலேஜ் சேரணும், மறுபடியும் சென்னை வர வேண்டிய சூழ்நிலை. அங்கே வந்து பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. அதே சமயத்தில் லா காலேஜும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓ, ரெண்டுமே அதே வருஷம் 12th முடித்தோடனே. அப்போ வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க லாவில், 83ல. அப்போ வந்து அதையும் அப்ளை பண்ணியிருந்தேன், இங்கே ஜாயினும் பண்ணிட்டேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பிரசிடென்சி காலேஜ் போயிட்டு இருந்தேன். போன முதல் வருஷமே ஃபுட்பால் டீமில் வந்து அந்த சிமில் சேர்ந்துட்டேன். நான் ஃபுட்பால் பிளேயரு, நான் வந்து நல்ல அத்லெட்டும் கூட. ஓகே. அதனால் நான் முதலேருந்தே அது அந்த காலேஜோடு ஐக்கியமாகி போக ஆரம்பிச்சிட்டேன்.
ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே அந்த ஃபுட்பால் மெயின் டீம்லேயே நாங்கள் சேர்ந்துட்டேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னாக்கா இது, அப்புறம் என்எஸ்சி என்சிசியில் சேர்ந்துருந்தேன். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது டிசம்பர் மாதம் வந்து எனக்கு லா காலேஜ்லேருந்து அழைப்பு வருது, உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்கோம் வாங்கன்னு. அப்போல்லாம் வந்து எப்படி சிஸ்டம் கேட்டிங்கனாக்கா, ஒரு லா காலேஜ்னாக்கா அப்போ ஒரு 5 லா காலேஜாக இருந்துச்சு, மெட்ராஸ், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர். 5 காலேஜ், 4 காலேஜ் வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ், ஒரே ஒரு காலேஜ் சேலம் லா காலேஜ் வந்து ப்ரைவேட் லா காலேஜ். இந்த 4 கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் மெட்ராஸில் தான் இன்டர்வியூ, அப்போ ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. அப்போ இன்டர்வியூ இங்கே பண்ணும்போது என்னுடைய ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸு, ரெண்டாவது திருச்சி, மூன்றாவது மதுரை போட்டிருந்தேன். அந்த 3 ஆப்ஷன் இல்லாமல் கோயம்புத்தூர் லா காலேஜில் எனக்கு கிடச்சதா டிசம்பரில் வந்து சொன்னாங்க. அப்புறம் டிசம்பரில் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். ஐ எம் த லாஸ்ட் பர்சன் அட்மிட்டட் இன் தி காலேஜ் இன் தி 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் 1983. அது 5 இயர் கோர்ஸ்னால 88 தான் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஸ்கூலிங், கல்லூரி வாழ்க்கை எல்லாமே. இல்லை சார், இப்போ வழக்கறிஞர் அதை எப்படி சூஸ் பண்ணீங்க? படிக்கும்போது அது ஆர்வம் இருந்துச்சா? சின்ன வயசில் வந்து எங்கள் சித்தப்பா ஒருத்தங்க இருப்பாங்க, ரத்ன சிங் கிளமெண்ட்டுன்னு, அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இவன் ரொம்ப பேசுகிறான், இவன் பேசாமல் வக்கீல் படிக்க வைங்கன்னு. அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக அவர் மற்றவங்க தான் அழைப்பேன். என்னுடைய ரெண்டாவது பெண் வந்து வழக்கறிஞராக இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களையும் நான் சொல்லுவேன், சின்ன வயசில் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் இந்த பொண்ணு வந்து உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறாங்க பாரு, இந்தம்மா வந்து வக்கீலாக்கிடுங்கன்னு. அது ஏதோ ஒரு இதில் ஒரு அடையாளத்தில் அவங்க சொன்ன வார்த்தை. மற்றபடி இது நாங்கள் வந்து பொய் சொல்ல விரும்பலை, இதை ரொம்ப விரும்பினேன், நேசித்தேன், சமுதாய சேவை செய்ய வந்தேன், இதுக்காக தான் நான் சட்டம் படித்தேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த காலத்தில் அந்த வயசில் வழிகாட்டுறதுக்கோ இல்லை வந்து எனக்கு அந்தளவுக்கு அறிவு முதிர்ச்சியோ கிடையாது. அப்போ யாரோ நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, அதனால் லா காலேஜ் போட்டு வச்சுருந்தோம், இதான் ஒரு ப்ரொஃபஷன் போகணுன்றதுக்காக. மற்றபடி டீச்சர் குடும்பம் என்ன சொல்லுவாங்க, பிஎஸ்சி படிக்கணும், ஒரு வாத்தியார் ஆகணும், இதாகணும், இப்படி தான் ஒரு மென்டாலிட்டியில் இருப்போம் இல்லையா. இப்போ இந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது அந்த லா காலேஜ் அட்மிஷனு. அப்புறம் கோயம்புத்தூர் போய் படித்தோம். அதனால் வந்து நமக்கு இந்த அம்பிஷன்லாம் கிடையாது, இந்த லாவ் ஆகணும் அப்படின்லாம் நான் ஒன்றும் யோசிக்கல. இது ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம் கூட சொல்லலாம், இல்லை வந்து காலத்தின் வந்து கோலம் கூட சொல்லலாம். இது ஏதோ ஒரு விதத்தில் படிச்சிட்டோம், சட்டம் படிக்கிறோம், சேர்ந்துட்டோம், படிச்சிட்டோம், முடிச்சிட்டோம், வக்கீலாயிட்டோம். இல்லை சார், அதில் அப்படி வந்தாலுமே கூட உங்களுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது இல்லைன்னு அடுத்த பக்கம். இதிலேருந்தே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம்னா அதை கரெக்டாக பண்ணுன்றது ரொம்ப தெளிவாக. இப்போ நம்ம சிலருக்கு இந்த இன்பான் குவாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் சில இப்போ சில போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க போலீஸுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கே இருப்பாங்க. சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை தாண்டி வேறு ப்ரொஃபஷன் போனீங்கன்னா அவங்க சென்னையே ஆகிருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் வந்து, இப்போ நீங்கள் பத்திரிகை உலகமே எடுத்துங்களேன், பத்திரிகைன்னு சில பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவங்களோட ஈர்ப்பு, அவங்களும் அதை அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போச்சுன்னா போக மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்பான் குவாலிட்டியில் எனக்கு இது வந்து ஓரளவு செட் ஆகிருக்கலாம் இந்த ப்ரொஃபஷன். எனக்கு நாம் சொல்லுமா என்ன சார், சாதாரணமாக நல்லா பேசக்கூடியவங்க, என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வழக்கறிஞர் தொழில் வந்து சூட் ஆகும். எந்த ஒரு தொழிலையும் ஒரு ஒரு ஐக்கியம் இருந்து ஒரு சிரத்தை மேற்கொண்டால் அந்த துறையில் நம்ம வந்து ஜொலிக்கலாம், நல்ல வளர்ச்சி பெறலான்றதுக்கு நான் வேணால் ஒரு உதாரணமாக இருக்கலாம், வண்ணமங்க உதாரணமாக இருக்கலாம். நான் மட்டுமே சொல்ல மாட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த துறையில் வந்து சாதிச்சிருக்காங்க. நானெலாம் அவங்க முன்னாடி சாதனைன்னு சொன்னால் நான் பெருமைக்கெலாம் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். நான் என்னுடைய சாதனையெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சாதனை தான், அது பெருசில் இது கடவுள் கொடுத்த வர மாதிரி அது பாட்டுக்கு ஒரு 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 லக்கு ப்ளஸ் என்னுடைய ஒரு 10-20% டேலண்ட்டு இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன். 100% டேலண்ட்லாம் நம்ம போட்ட மாதிரி எனக்கு சொல்லலை, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னை தாண்டி நிறைய பேர் சைனாயிருக்காங்க ஆனால் வெளியில் ஐடென்டிட்டி இல்லை அவங்களுக்கு. இது ஏதோ இன்பான் குவாலிட்டியில் லா படித்து வந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லா முடித்ததும் ஓகே படித்தாச்சு வந்துட்டோம் அப்படின்னா, யாராச்சும் ஒரு ரோல் மாடலாக எடுத்தீங்களா? இல்லை உங்கள் இந்த கரியரில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்குன்னு இவர் ஓகே இவர்கிட்ட நான் ஜூனியராக சேர்ந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ ஏதாவது அதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ். ஓகே, எங்கள் குடும்பத்தில் எங்கள் வகைரால லாயர்ஸ் கிடையாது, நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். எனக்கு கைட் பண்ணுறது கூட எங்கள் வகைரால கிடையாது இல்லையா, எங்கள் குடும்பத்தில் கிடையாது. எங்கள் கசின்ஸ் தான், எங்கள் சித்தப்பா அதாவது எங்கள் அம்மா வழியில் வந்து ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க, வழக்கறிஞர் இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். எங்கள் அப்பா வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் தி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் லாயர். இன்னும் சொல்லப்போனால் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது அந்த காலத்தில், படிக்கிற காலத்தில். உடனே கோயம்புத்தூர் லா காலேஜ் படித்தனால எந்த சிந்தனை எனக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயருக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஃபீல்டு தான், நீங்களாக போய் நீங்களாக நீந்தி நீங்களாக கற்றுக்கணும். அப்படி பண்ணும்போது நான் திண்டிவனத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ப்ராக்டிஸை. என்னுடைய குரு அப்படின்னு சொன்னோம்னாக்கா சீனியர் ஆர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு, ஆர் ஆர்கேன் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. திண்டிவனத்தில் ஒரு ரெண்டு சைடும் ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர், போத் கிரிமினல் அண்ட் சிவில் ரெண்டும் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு 6 மாதம் இருந்தேன் திண்டிவனத்தில். ஒரு அப்சர்வேஷன் தான், சீனியர்ன்றவங்க வந்து உங்களுக்கு எதையுமே வந்து உங்களுக்கு எடுத்து இந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க.
அவங்க அவங்களுடைய பிஹேவியரு, அவங்களுடைய மூவ்மெண்ட்டு, அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ட்ராஃப்ட் பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ணி அதை அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் ரோல் மாடல்னு கேட்டிங்க இல்லையா, அது முதல் ரோல் மாடல் நான் அவரை சொல்லுவேன், ஆர்ஆர்கேவை சொல்வேன். ரொம்ப திறமையாக கேஸ் நடத்துவார், திறமையாக ட்ராப் பண்ணுவார், ரெண்டுத்திலையுமே திறமையானவர். போத் சைட், போத் கிரிமினல் சிவில், ரெண்டுமே. சிவில ட்ராப் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களாம் கூட இப்போ நோட்டீஸ் அனுப்புறது கூட இன்றைக்கும் பயப்படுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நோட்டீஸ் தான் பேசிஸ் ஃபார் எவ்ரி சிவில் கேஸு. அந்த நோட்டீஸே தப்பாக கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் போட்டாலும் அது சரியாக வராதுன்றதால அதுக்கே நாங்கள் இன்றைக்கும் பயப்படுவோம். அவர் ரெண்டுமே நல்லா செய்யக்கூடியவர். அவருடைய அந்த நீதிமன்றத்தில் வந்து குறுக்கு விசாரணையாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய தாக்கம் எனக்கு நிறைய இருக்குது. இன்னி வரைக்கும் அந்த தாக்கம் என்னை விட்டு போகல. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து இங்கே வந்தேன். நிறைய சீனியர்ஸ் எனக்கு இருந்தாங்க. நிறைய சீனியர்ஸ்கிட்ட நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு காரணம், இங்கே யார்கிட்டயா இருக்கணும். இன்னொரு காரணம், யாராவது பணம் கொடுக்கணும், நம்ம ஒரு மாதம் சம்பளம் மாதிரி கொடுக்கணும், இல்லை வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏதாவது செய்யணும். இப்படி ஒரு ஜூனியர் ஸ்டேட்டஸில் தான் நம்ம வந்து சில ஜூனியர்ஸ் சீனியர்ஸை தேர்வு பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் நான் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கேன், ஜூனியர்ஸாக இருந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டால், நம்மலாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன்றனால நம்ம யார்கிட்ட போகணும், எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும், எங்கே எப்படி செட்டில் ஆகணும் கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் வந்து மெட்ராஸில் நிறைய பேர் நீங்கள் இவர்கிட்ட இருந்திருக்கோம் ஆசைப்பட்டிருக்கீங்களா, அவர்கிட்ட இருக்கும் ஆசைப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பிகுமார்னு ஒரு சீனியர் இருக்காங்க, முன்னாள் முதலமைச்சருக்கு அப்பியரானவங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு. வெரி எக்ஸ்பர்ட்டு, ரொம்ப அழகிய அழமை அருமையாக ப்ரெசன்ட் பண்ணுவார். அவரெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் அவர்கிட்டலாம் போயிட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஜஸ்டிஸ் சுதந்திரம் இருந்திருக்காங்க, அவங்க அவருடைய ஸ்டைல் ஆஃப் கிராஸ், ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்களாம் நம்ம அவங்கள பார்த்து எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்த வேலை இல்லைனால இவங்களாம் பண்ணுறதை பார்த்து நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. இன்னும் என்ன ராஜன் ஒரு சீனியர் இருந்தாங்க, இப்போ தான் சமீபத்தில் இருந்துட்டாங்க. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஜாயிண்ட்டு, இந்த பாம்பே மும்பை பாம் பிளாஸ்ட்லாம் கூட அவர் வந்து கவர்மெண்ட் சைடில் இங்கேருந்து இந்தியாவிலேயே வந்து வக்கீல் இல்லை, இவரை வந்து கூப்பிட்டு போய் அந்த கேஸில் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டை அப்பாயின் பண்ணி ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டராக போட்டு கேஸ் நடத்த வச்சாங்க. அந்தளவுக்கு நல்லா நல்ல லாங்குவேஜ் பேசுவாங்க. ஒரு நம்ம அந்த லாங்குவேஜ்லாம் கேட்கும்போது, ஐயோ நம்மலாம் வந்து கான்வென்ட்டில் படிக்காமல் போய்ட்டோம் மேடம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. இதனால் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும். ஹைகோர்ட்டில் சிவில் சைடு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படி காதால் கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போது டிவி ராமானுஜன் சார் ஒருத்தர் இருக்கார், சீனியர் கவுன்சிலு, டிஆர் ராஜகோபால் இருக்காங்க, இன்னும் நிறைய சீனியர்ஸு எனக்கு அப்படியே எனக்கு சொல்லிகிட்டே போகலாம், நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி இவங்களெல்லாம் பார்த்து ஒரு மொத்த கலவையாக தான் நான் என்ன பார்ப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அவங்க ஏதாவது பண்ணது ஞாபகம் வரும், அவங்க மேனரிசம் வரும், அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வரும், அவங்களுடைய டெப்த்து கிராஸில் வந்து எங்கே டச் பண்ணி எதை கொண்டு வந்தாங்கன்னு சில ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்படி நிறைய பேர் எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் ஜட்ஜும் ஆகிட்டாங்க. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது இந்த கேள்வி வந்து இங்கே இவ்வளோ தூரம் நம்ம நீங்கள் சொன்னதில் அந்த விஷயத்தை நான் கேட்குறேன். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் நம்ம வாதாடும் போது அந்த இடத்துல நம்மளால் திடீர்னு ஒரு இடத்துல எனக்கு அப்படியே டவுன் ஆகிருக்கீங்களா, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு, ஆனால் அது கண்டிப்பாக முடிக்கணும், நம்ம பக்கம் இப்படி ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரையலே வந்து டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து எதையுமே வந்து எழுதி வச்சு கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே, நான் வந்து ஒரு கட்டு கொடுத்தாங்கனாக்கா அந்த கட்டை A to Z படிச்சிருவேன். ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கூட விட மாட்டேன். அதை படிக்கும்போதே ஒரு சின்ன நோட்ஸ் போட்டே வந்து ஒரு சின்ன ஒரு புக்கில் நோட் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அந்த நோட் போடுறோம்னாக்கா, நீங்கள் படிக்கும்போது ரெண்டாவது படித்தா தான் ஞாபகம் வரும். நீங்கள் படிக்கும்போதே நோட்ஸ் போட்டிங்கனாக்கா அது மறக்காது உங்களுக்கு, ஒரு வாட்டி ரீக்ளான்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து விட்னஸ், எந்த விட்னஸ் பாக்ஸில் இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அங்கே போய் சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக சொல்கிற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் வந்து ஒரு நம்ம கேஸு கொண்டு வரத விஷயத்தை நாங்கள் அப்படியே கொண்டு வந்துடுவோம். இது வந்து ஆர்ட் ஆஃப் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து எதையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனோம்னாக்கா அதுக்கு சப் க்வெஸ்சன்ஸ் நிறைய வரும். ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக போய் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வரும். நம்ம அப்படியே வந்து ஸ்பான்டேனியஸாக கேட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க மாதிரி தான், ஒரு சாட்சிக்கிட்ட வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது பேசுகிறது தான் பதில் சொல்லுவாங்க, 300 கேள்வி கேட்பேன், இப்படியே போயிடும். அதனால் ஸ்டக்கான அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது ரொம்ப ரேர். எந்த விட்னஸையும் நம்ம கிராஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு கேஸ் நடத்தும்போதோ ஸ்டக் ஆகிட்டோம், திடீர் திருப்பங்கள் அப்படிலாம் வந்து கேசஸில் வராது. அதுதான் சினிமாவில் தான் வரும். அது இந்த கேஸ்னா இது தான் A to Z இந்த காப்பீஸ் தான், இதுதான் வந்து உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுனு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க அதை கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கி அதை படித்து அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் நடத்துவோம். இதுதான் வந்துட்டு அதனால்
ஸ்டக்கான மாதிரி எனக்கு இது வரைக்கும் எந்த ஞாபகம் இல்லை. எனக்கு தோத்துருக்குறோம் கேஸ், அது வேறு விஷயம். கேள்வி என்ன வந்து நிறைய கேஸில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம், நிறைய கேஸில் அக்யூட்டல் வாங்கியிருக்கோம், நிறைய கேஸில் வெறும் ஃபைன் மட்டும் வாங்கியிருக்கிறோம், அப்பீலில் ஜெயிச்சிருக்கிறோம், இங்கே தோத்துட்டு இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே தோத்துருக்குறோம், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்க தவிர நடத்தும் போது எனக்கு வந்து எந்த விஷயத்துலையும் நான் ஸ்டக்கான மாதிரி எனக்கு கவனம் இல்லை. சூப்பர் சார். அதாவது அடுத்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அந்த வழக்கறிஞர் அந்த அங்கியை போட்டுக்கிட்டு முதல் முறையாக அந்த கோர்ட்டுக்கு வந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஒருட்டே ஒரு பக்கம் பிரசிடெண்ட்டு, ஒரு பக்கம் வழக்கறிஞர் எல்லாமே வந்துருச்சு, அப்படி போய் நிற்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த சார் அந்த தரு பிரசிடென்ட் ஆன பிறகு கோர்ட்டுக்கு போனது சொல்லுங்களா? முத முதல்ல போனது, முத முதல்ல போனதும் சரி, பிரசிடென்ட் ஆன பிறகு போனதும் நான் சொன்னேங்க. படிக்கிற காலத்தில் ஹைகோர்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லாயரு, இந்த லாயர் அந்த ப்ரொஃபஷனுடைய வேல்யூவும் தெரியாது. நம்ம வந்து ஒரு இது ஒரு வேலை, இது இந்த இந்த ப்ரொஃபஷனில் நம்ம வந்து இது படிச்சிருக்கிறோம், அதுக்கு இதுதான் ரெகக்னேஷன், இதை என்ரோல் பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டுக்கு போய் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லையா, 6 மாதம் இந்த டிவெண்ட்டில் இருந்தோம். அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா, 14 தான் கேஸ் இருக்கும், மதியானத்துக்கு மேலே வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸு இந்த அட்வொகேட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ரெக்ரியேஷன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் ஸ்டேஜில் உங்களும் கிடையாது. இப்போ நாங்கள் அங்கேருந்து திண்டிவனத்துலேருந்து பிரம்மதேசனப்பூருக்கு பஸ்ஸில் போவோம், அதுக்கப்புறம் தான் பைக் வாங்கணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இந்த ஃபஸ்ட்டு போகிறோம் சினிமாவில் வந்த மாதிரி அப்படியே போகிறோம் ஆ கோர்ட்டுக்கிட்டு அப்படிலாம் பார்க்கல. ஏன்னா எந்த ஒரு வழக்கறிஞரும் அந்த ப்ரொஃபஷனில் முதல்ல தேடுறது என்னென்னா கேஸு, கேஸு தேடின பின்னாடி பணம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு உயர்த்தி பார்த்துக்கிட்டு அப்படியே பார்க்குறதுலாம் வாய்ப்பு இல்லை. பிரசிடெண்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, 2006 நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் பிரசிடெண்ட் ஆனேன். அந்த சங்கம் வந்து அப்போவே நான் இருக்கும்போதே ஒரு 16,000 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சங்கம். அது அந்த ஏசியாவிலேயே வந்து பிக்கஸ்ட் அசோசியேஷன் வாங்க. அதில் சங்க தலைவராக இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற மற்ற சங்கங்கள், ஒரு 250 சங்கங்கள் இருக்குனாக்கா, அந்த சங்கங்களுக்கு எக்ஸ்அஃபிஷியோவாக இவங்க தான் ஃபெடரேஷன் சேர்மனாக இருந்தாங்க. நான் இருக்கும்போது அந்த ஃபெடரேஷன் அந்த சேர்மன் பதவி வந்து அப்படியே டைலூட் ஆகி சும்மா அப்படியே இருந்தது, ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் பிரசிடெண்ட் ஆகி நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது ரொம்ப பத்னாவாக இருக்கும்னு கேட்டாக்கா, நிச்சயமாக அந்த மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே நான் நினச்சதே கிடையாது. பிரசிடெண்ட்டாக இருந்துட்டோம் அதனால் நம்ம வந்து இப்படி காலர் தூக்கி விட்டுவோன்னு, அப்பவும் சரி இப்பவும் சரி இன்னும் எந்த பதவி அடைஞ்சாலும் சரி எனக்கு அந்த ஒரு இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும், அட்வொகேட்ஸுக்கு எல்லாரும் தெரியும். அதுக்கு வந்து நான் வந்து என்னுடைய குணமாக கூட இருக்கலாம், அது நான் வந்து அது வந்து வேணும்னு வந்து என்ன வந்தால் காட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது இல்லை, வந்தால் காட்டணும்னு நினச்சது கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து எதுவுமே நம்ம பெருசாக யோசிக்கிறது கிடையாது. அதனால் தலைவர் பதவி என்பது வந்து ஒரு பொறுப்பான பதவி, அந்த பதவிக்கு களங்கம் வரக்கூடாது, அந்த பதவியினுடைய மாண்பு கெடுக்கக்கூடாது, இதுதான் என்னுடைய மைண்டில் இருக்கும். அதே சமயத்தில் தலைவராகிட்டோம் அதனால் நம்ம ப்ரொஃபஷனை விட்டுருவோம், இந்த கேஸ் நடத்தாமல் விட்டுருவோம் அப்படிலாம் நான் இருந்ததே கிடையாது. இது பாட்டு ஒன்றும் சொல்லப்போனால், 2007 ஒரு தேர்தல் அன்னைக்கு தேர்தலில் எல்லாம் வாக்குப்பதிவு நடக்குது. அப்போல்லாம் 1 இயர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நான் த்ரீஸ் வந்து கண்டினியூஸாக செலெக்ஷன் ஆன, 2006, 2007, 2008, 2009 எலெக்ஷன் நடக்கல, 2011 வரைக்கும் இருந்தேன். அப்புறம் 11 தோத்தேன், 2 வருஷம் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. 13 இந்த மறுபடியும் வந்தேன், 16 வரைக்கும் இருந்தேன். ஸோ அந்த 2007 தேர்தல் அன்னைக்கு எல்லோரும் வாக்குப்பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு நியாயமாக ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, போய் எங்கே போடுங்க போடுங்க அப்படி யாரையா கேன்வஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா 2006 நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், என்னுடைய எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா நான் என்ன செய்வேன், நீங்கள் இப்போ உங்களில் ஒருத்தர் நீங்கள் இதுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி அந்த கோணத்திலிருந்து நான் சில விஷயங்களை செய்தது மக்களை வந்து என்னுடைய நண்பர் வழக்கறிஞர்களுக்கு வந்து மிகவும் பிடித்து என்னுடைய வழி சரியாக இருக்குன்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும் மனசில் வச்சது எனக்கு தெரியும். அதனால் அந்த தேர்தல் அன்னைக்கு ஒரு வழக்கு வருது, அந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் கே என் பாஷா அவங்க முன்னாடி வருது. அங்கே வந்து நான் போகும்போது இந்த தேர்தலாம் விட்டு அங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆர்கியூ பண்ணி ஆர்டர் கொடுக்குறத வாங்கிட்டு வரேன். அது நல்ல ஒரு ஃபீஸ் அந்த கேஸில். ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த தலைவர் பதவி அதை வச்சு நம்ம இது அப்படிலாம் கிடையாது, இது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு இருக்கும்போது நம்ம எதையுமே வந்து பார்க்கக்கூடாது, அதுக்கு அந்த பதவிக்கு உண்டான உரிய மரியாதை கொடுக்கணும். இன்னொன்று பதிவு செய்ய விரும்புகிறேன், நான் வந்து அந்த பொறுப்பில் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து சந்திச்சிருக்கேன், ரொம்ப நிறைய அவருடன் பேசியிருக்கேன். அவரும் என்னை வந்து புகழ்ந்திருக்கிறாரு, என்னுடைய நடவடிக்கைகளை பாராட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து மேடம் ஜெயலலிதா அவங்கக்கிட்ட வந்து அவங்க முதல்வராக இருக்கும்போது நான் பழகியிருக்கேன், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் பேசியிருக்காங்க. நிறைய என்னை வந்து இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நடத்துகிற போராட்டம் சரியா தவறா, இந்த போராட்டம் வந்து அவர் பண்ணுறது கரெக்டு அப்படின்லாம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய தலைவர்கள் எனக்கு பழக்கம், வைகோ அவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்த நம்ம இவிகே சிலம்பவனாக இருந்தாலும் சரி,
இப்படி பல கம்யூனிஸ்ட் லீடர்ஸும் எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். ஆனாலும் நான் எந்த ஒருத்தர்கிட்டையும் போய் எனக்கு இந்த அப்ளிகேஷன் செஞ்சு கொடுக்க நான் கேட்டது கிடையாது. ரெண்டாவது, நான் அந்த பதவியில் இருக்கிறதுனால எந்த ஒரு அரசியல் கட்சியில் நான் போய் எனக்கு இந்த பதவி கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்க முடியாது, வாங்கினது கிடையாது. அது ஏன்னாக்கா இந்த பதவியினோட மகத்துவம் கெட்டுப்போவோம். இது பிரசிடெண்ட் ஆஃப் அசோசியேஷனாக பிரசிடெண்ட் தான், நோ பாலிடிக்ஸ், எந்த பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டே கிடையாது. நான் வந்து 2006 தேர்ந்தெடுக்கப்படும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன். அப்போது இருக்கும்போது கூட அங்கே ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இந்த வடக்கர்களுக்கு எதிராக சாதகமாக பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம பண்ணதும் கிடையாது. எந்த விதமான பொலிட்டிக்கல் அஜெண்டாவையும் நம்ம அசோசியேஷன் என்டர்டெயின் பண்ணதும் கிடையாது. ஏன்னா எங்கே வந்து ஒரு சங்கம் நல்லா தடை துவங்கும்னாக்கா இந்த ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் மொழியும் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து இந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தான் இந்த கருப்பு கோட்டு மட்டும்தான் வந்து யூனிட்டியாக இருக்கணும். இதில் வந்து இவன் இந்த ஜாதிக்காரன், வந்த ஜாதிக்காரன், இந்த மதம், அந்த மதம், இல்லை இந்த வந்த கட்சிக்காரன் அப்படிலாம் கிடையாது. ஒரு அட்வொகேட்டுக்கு என்ன பிரச்சனைனாக்கா ஒரு காமன் காஸ், என்ன ஒரு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அட்வொகேட். அவர் அந்த மாதிரி நான் வந்து சங்கத்தில் இருக்கும்போது பண்ணதுனால எனக்கு வந்து வழக்கறிஞராக உள்ளே வரும்போது எப்படி என்னுடைய மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் நான் பிரசிடெண்ட் ஆகும்போது இருந்தது. இப்பவும் அதே மனநிலை தான் இருக்கிறேன். அப்போவும் நான் வந்து எனக்கு சேம்பர்ஸ் உண்டு, எனக்கு ஆஃபீஸ் உண்டு, எல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் இருப்பேன். ஏன்னு கேட்டாக்கா அது ஒரு வியூ பாயிண்ட். அது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். அவைலபிலிட்டி, நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லலாம். அந்த எளிமை, அதாவது அன்னைக்கு எளிமை விட கன்வீனியன்ட். சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போஸ்டிங்னு வந்த பிறகு அதற்குண்டான ஒரு இது இல்லாமல் இன்றைக்குமே பார்க்கணுங்க சார், வந்தால் பார்க்கலாம், சாரை வந்தால் பார்க்கலாம்ப்பா, உடனே மீட் பண்ணி பேசலாம்ப்பா அப்படின்ற. ஏன்னா இன்றைக்கி ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கீங்க, சாரை பார்ப்போம்ப்பா பேசலாம் அப்படின்ற. ஏன்னா அனைவரிடத்தும் அந்த எளிமையாக பழகிறது உண்மையிலே அது உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமா நாங்களும் பார்க்குறோம். அது அது இயற்கையான ஒரு இது எனக்கு, எனக்குள்ளே அமைஞ்சது. இதெல்லாம் பிளான் பண்ணி வடிவல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிச்சுலாம் பண்ணுறதில்லை, ஒரு அது நேச்சுரல். அது வந்து என்பான் குவாலிட்டின்னு தான் சொல்லணும். அது நம்ம தலகணம் ஏற்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இன்றைக்கி நாம் வந்து பெரியாள் இருக்க மாதிரி அடுத்தவங்க பாரில் இருந்தாக்கா நாளைக்கு அவங்க பெரியாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அதனால் யாரும் யாருக்கும் சின்னவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது, பெரியவங்க கிடையாது. இந்த ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு எப்பயுமே. நான் பதவியில் இருக்கும்போது சரி, இப்போ கூட நான் போலீஸ்காரங்கிட்ட பேசினாலும் சரி, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்கள் தலைவராக இருக்கும்போது பேசினாலும் சரி, இல்லை அரசியல் கட்சியில் நான் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது பேசினாலும் சரி, முதல்ல பேசும்போது சார் நான் வழக்கறிஞர் பால் கனகராஜ் பேசுகிறேன் சார் தான் பேசுவேன். அதுதான் நிரந்தரம், அதுதான் நிலையான முகவரி, எனக்கு அதுதான் பிடிக்கும். நான் அதை தாண்டி நான் இந்த இதில் வந்து தலைவராக இருக்கேன், அதில் வந்து தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சங்கம் சார்பாக நான் பேசக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட இதுதான் பேசுவேன். என்னை தெரியலன்னு அந்த பக்கம் ஒரு வேலை யாராவது சொன்னாங்கன்னா சார் இந்த சார்பாக பேசுகிறேன், இன்னார் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுவேன். அதனால் அது ஒரு பெருசாக நினைக்கிறதில்ல. நான் அருமையாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இது இவ்வளோதோட நீங்கள் இதை பற்றி சொன்னதுனால இன்கேஸ் நீங்கள் வழக்கறிஞர் ஆகலை அப்படின்னா என்ன துறை தேர்ந்தெடுத்துருப்பீங்க? போலீஸ். போலீஸ், நிச்சயமாக போலீஸ். நான் வந்து எனக்கு சின்ன வயசில் ஆசை எஸ்ஐ ஆகணும் தான், அது கூட ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்லாம் கிடையாது, எஸ்ஐ ஆகணும்னு ஆசை எனக்கு. அது வந்து அந்த படத்தினுடைய தாக்கமாக இல்லை வந்து இயல்பாக நான் பார்த்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் உடைய ஆக்டிவிட்டீஸ் காரணமாக எனக்கு தெரியல. எனக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு அந்த சிந்தனை தான் உண்டு. எனக்கு நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும், போலீஸ் இதுக்கு போகணும், போலீஸ் எஸ்ஐ ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. இப்போவும் எனக்கு அதில் ஒரு பெரிய முண்டு எப்பயுமே உண்டு எனக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு உத்தியோகம். பட் ஆனால் இது அதனால தான் தெரியல, எனக்கு நண்பர்களாக தான் இருப்பாங்க காவல்துறை எப்பயுமே. எனக்கு எனக்கு இது கிடையாது. எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து நான் லவ் பண்ணுற ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் வந்த பிறகு இது தான் என்னுடைய டெஸ்டினேஷன், இது தான் என்னுடைய எல்லாம் அப்படின்ற மாதிரி போச்சு. இது ஆகலைன்னா கண்டிப்பாக போலீஸாக தான் ஆயிருக்கணும், ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணியிருக்கணும். அப்பவும் சொல்லுவேன் அதுக்கு வழிகாட்டியிருந்தால் நான் வந்து நிச்சயமாக அந்த ப்ரொஃபஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வழிகாட்டி ஒரு காட் ஃபாதர் நேராக இருந்திருந்தால் கண்டிப்பாக போலீஸாக தான் போயிருப்பேன். அப்போது ஒரு ஒரு டைரக்ட் டிஎஸ்பியாவோ இல்லை ஒரு யூபிஎஸ்சி எழுதி ஒரு ஐஏஎஸ்ஆவோ அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல, நம்ம ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ ஐபிஎஸ் ஆகிறதுக்கோ. பட் இருந்தாலும் ஒரு முயற்சி ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது என்னுடைய அது ப்ரொஃபஷன். அது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஒருவருக்குடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அப்படின்னா ஒரு பெண்ணாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய குடும்பம், உடன் பிறந்தவர்கள்? எனக்கு வந்து 1992 மேரேஜ் ஆச்சு. 92 என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து மேக்டலின் பால். அவங்க ஷீஸ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வேலைக்கே போகல, கல்யாணம் ஆனதுலேயே போகல. என்கிட்ட கல்யாணம் ஆகி ஒரு 11 மந்த்ஸில் வந்து என் பெண்ணுடைய பெரிய பொண்ணு பிறந்துட்டாங்க. எனக்கு 3 டாட்டர்ஸ் எனக்கு. ஓகே ஓகே. இப்போ பெரிய பொண்ணு வந்து எம்டி ரேடியாலஜிஸ்ட். ஆமாம். அவங்க வந்து ஷீஸ் மேரிட். ஒரு மாப்பிள்ள வந்து பிஇ எம்பிஏ. ஓகே. ஒரு பிஸ்னஸ் மேன். செகண்ட் டாட்டர் வந்து லாயர். உங்களை மாதிரி? ஆமாம். 2 இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் மேரீடு. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டாக இருக்கார். அவரும் பிஇ எம்பிஏ. சூப்பர்.
என்னுடைய தேர்ட் டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. டாக்டர் டாக்டர் ஸோ அதனால் மூணு டாக்டர்ஸ் தான் எனக்கு. ஒய்ஃப் வேலைக்கெல்லாம் போகாத காரணம் வந்து இந்த பசங்களை பார்த்துக்கிறதுக்கே அவளுக்கு வேலை. அவளே டீச்சராக இருந்து எல்லாத்தையும் வந்து வீட்டில் இருந்தாள். ஒருவருடைய வளர்ச்சிக்கு பெண் அப்படின்னா எங்கள் அம்மாவை சொல்லுவேன் நான் மெயினாக. எங்கள் ஒய்ஃப் ரெண்டாவது தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா வந்து என் கூட தான் இருக்காங்க. டீச்சராக ரிட்டையர்ட் ஆன பிறகு இங்கே தான் இருக்காங்க. நல்ல தாயார், அதாவது கண்டிப்பாக இருப்பாங்க, தப்பு செய்ய விட மாட்டாங்க, பின்னாடியே வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணி ஆனவுன்னா ரொம்ப நாங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அழுவாங்க, தலையில் அடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி கரெக்டாகவங்க. அதுக்காகவே நாங்கள் என்னடா வேறு தலையில் அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணால் மூடுறது அப்படி போகிறது. அதனால் எங்கள் அம்மா ஒரு பின்னாடி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இப்போ கூட எனக்கு வந்து எதனாலும் எங்கள் அம்மா தான் குடுக்கணும் முடியாது செய்வாங்க, முடியலனா கூட எனக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு கேள்வி. என் ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர்ன்றதுனால அவங்க பசங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து வீட்டில் பெரிய ஒரிஸ் இல்லாமல் எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு எஜுகேட்டட்ன்றதுனால பேங்காக இருந்தாலும் எது வந்தாலும் அவங்களே ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டியதான், மற்ற ஹேண்ட்லிங்லாம் அவங்க தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எனக்கு வெளியில் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லா வேலையும், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், என்னுடைய பர்சனலாக இருக்கட்டும். அதனால் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நல்லா மூவ் பண்ண முடிஞ்சுது, நல்லா என்னால் ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் உடன் பிறந்தவர்கள். உடன் பிறந்தவன் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து ரெண்டு எல்டர் சிஸ்டர், எனக்கு ஒரு எங்கள் பிரதர். ஓகே ஓகே. பெரிய எல்டர் சிஸ்டர் வந்து எங்கள் அத்தை பையனையாக கல்யாணம் பண்ணிட்டு இப்போது அந்த ஹைதராபாத் பக்கத்தில் கம்மம்னு ஒரு ஊரில் இருக்காங்க. ஓகே ஓகே. அங்கே ஷி வாஸ் அ டீச்சர், இப்போ அவரும் டீச்சராக இருந்தார். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாக்டர். இன்னொரு சிஸ்டர் வந்து இங்கே சென்னை நகரில் ஒரு கவர்மெண்ட்டில் தான் இப்போ டீச்சராக இருக்காங்க. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேங்க் ஆஃப் மைசூர்லேருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ என்னுடைய தம்பி வந்து ரயில்வேஸில் வந்து ரயில்வே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்பில். ஓகே. அவனும் இப்போ லா கிராஜுவேட் தான். ஆக்சுவலாக அவன் லா என்ரோல் பண்ணலை, பிகாஸ் அவன் வந்து அங்கே சில ப்ராப்ளத்தில் வந்து இதில் இருக்கான். ரயில்வே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் சில இஷ்யூ, யூனியனில் இருக்கான், ஒரு யூனியன் லீடராக இருக்கான். அதனால் ஒரு இதில் சஸ்பென்ஷனில் இருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ இது திஸ் இஸ் வாட் மை ஃபேமிலி. ஓகே. இந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு பிரசிடண்டாக இருந்திருக்கீங்க, கட்சியில் தேசிய பொறுப்பில் இருக்கு, தேசிய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கீங்க, அது எல்லாமே இருக்கும் பொழுது யார் அந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? எந்த வகையில் சொல்கிறீங்க? பொதுவாகவே இப்போ நீங்கள் பிரசிடண்டாக ஆகும்போதும் சரி, ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்பில் வரும்போதும் சரி, இல்லை எல்லா இடங்களையும் உங்களை பற்றி பேசும்போதும் சரி, இவரை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். இவர் வந்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் என்னை பற்றி. அந்த மாதிரி இயற்கையில் அவர் வந்து உங்க ரிலேட்டிவ் உங்க வகை சொந்தம் அந்த வகையில. எனக்கு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நான் ஸ்டடிங் சிக்ஸ் ஸ்டாண்டர்டாக எங்கள் அப்பா இருந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க இன்னைக்கு, ஷீஸ் 86 இயர்ஸ் ஓல்டு. பட் இருந்தாலும் வந்து எங்கள் அம்மாவுக்கும் வந்து நான் என்னை வெளியில் நான் யார் என்னன்னு கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஓகே. சும்மா அப்படியே பார்ப்பாங்க, கேட்பாங்க, அவ்வளோதானே. நல்லா ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்காங்க, அதில் ஒன்றும் இல்லை. அதனுடைய வேல்யூ தெரியாது, நானும் வேல்யூ காட்டிக்கிறதுல வீட்டில் போய். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் கூட தெரியாது சரியா, நம்ம என்ன வெளியில் யார், நம்ம என்ன ஏது, நம்மளை எப்படி மதிப்பாங்க போனால் கூட தெரியாது அவங்களுக்கு. வச்சிங்களேன், ஒரு வேளை என்னுடைய அப்பா இருந்திருந்தாக்கா அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம், எனக்கு தெரியல எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரியல வாழ்க்கையில், ஏன்னா எங்கள் அப்பா முகமே எங்களுக்கு ஞாபகம் கிடையாது. ஏன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்ததுனால எங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா அங்கே ஊரில் வேலை செஞ்சாங்க, நாங்கள் இங்கே வந்து படிச்சுட்டு இருந்தோம். அதனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு வேளை மிஸ் பண்ணேன்னு சொன்னால் நான் மிஸ் பண்ணல, அவருந்தான் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு பொருளை என்னுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்பட்டிருக்கலாம். மற்றபடி எனக்கு கடவுள் எனக்கு அந்த விதமான இதே கொடுக்கலைங்க. நான் எங்கே போனாலும் என்னுடன் என்னுடைய நலன் விரும்பிகள் எப்பயுமே என் கூட இருந்திருக்கிறாங்க. இப்போ இல்லை, இப்போ இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி எனக்கு ஒரு கூட்டம் உண்டு, நான் காலேஜ் படிக்கும்போது சரி எனக்கு ஒன்று ஒரு கூட்டம் உண்டு, நான் வந்து முத முதல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகும் எனக்கு ஒரு கூட்டம் உண்டு. என் கூட ஜூனியர்ஸாக இருந்தவங்க இன்றைக்கும் என் கூட ஜூனியர்ஸாக இருக்காங்க. என் கூட காலேஜ்லேருந்து, அதாவது நான் அட்வொகேட்டாக இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கூட ஜூனியராக சேர்ந்தவங்களாம் கூட இன்றைக்கி என் கூட தான் பயணிக்கிறாங்க. அதனால் என்ன யாரையுமே மிஸ் பண்ணலை, என்ன மிஸ் பண்ணிட்டோம் ஐயோ போயிட்டாரே அப்படின்லாம் இல்லை. ஒரு சில டைமில் இயற்கையாக சிலர் மரணம் அடைந்திருப்பாங்க, அது நம்ம வந்து அது தவிர்க்க முடியாது, நம்ம தவிர்க்க முடியாது. மற்றபடி எனக்கு இப்போ நான் இந்த கட்சிக்கு போகும்போது கூட மேக்ஸிமம் எல்லோரும் என்னோட வந்துட்டாங்க. அதுதான் நாங்களாம் ஒரு பாண்டேஜ், இது வந்து ஒரு அன்பு, ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஒரு ஒரு உறவு மாதிரி தான் நாங்கள் பழகுவோமே தவிர வேறு ஒன்றும் புதுசாக நம்ம வந்து இது பண்ணுறது. அதனால் எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக பழகிறதுனால யாரையும் யாரையும் நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாருமே டெய்லி என் கூட இருக்கிற மாதிரியே தான் எனக்கு ஃபீலிங். ஓகே சார், நீங்கள் சந்தித்ததுலேயே ரொம்ப இந்த கேஸில் எனக்கு ரொம்ப ஒரு இது கிடச்சிச்சு, ஒரு அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இங்கே நந்தனம் டவர் பிளாக்கில் ஒரு மர்டர், அப்புறம் எம்கே பாலன் அவருடைய மர்டர், இந்த ரெண்டு வழக்கும் வந்து இந்த 96-98 காலகட்டத்தில் நடத்தின ஒரு வழக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நந்தனம் டவர் பிளாக்கில் ஒரு பாடி நியூடாக கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து
காவல்துறையில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து குற்றவாளின்னு புக் பண்ணுறாங்க. அந்த வழக்கு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு சென்னை செஷன்ஸில் வந்துச்சு. அது ரொம்ப டஃப்பான கேஸ். அது டஃப்பான கேஸ்னாக்கா, அவர் ஏதோ வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்ட் ப்ரோக்கரு, ஒய்ஃப் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டு, அந்த ப்ராஸ்டியூட்டை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதை வந்து ஒரு கஸ்டமர் வராது, அவர் ஒரு மார்வாடி கஸ்டமர். அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ப்ரோக்கர்கிட்ட கேட்குறாரு, வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் கொடுன்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து டீ கொண்டாந்து வைக்கிது, இந்த பொண்ணை கொடான்னு கேட்குறாரு. இது என்ன தான் இருந்தாலும் ஒய்ஃப் ஆயிடுச்சு, அது வந்து எப்படி இருந்திருக்கலாம். அப்போ ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கோவம் வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணான்னா, வீட்டில் ஒரு மருந்தை போட்டுட்டு விட்டுட்டு அவனுக்கு கை ஒரு கை வராது. வேற காஃபி குடிக்க வச்சு அவர் மயங்கனவொடனே என்ன பண்ணுறான், அவர் கழுத்தை பிடிச்சி ரெண்டு பேரும் நெரிக்கிறாங்க. நெரிச்சு இது வந்து கேஸ். அது அந்த கேஸில் ரொம்ப டஃப். ஆனால் அந்த மார்வாடியோடைய பசங்க வந்து எவ்வளோ வேணாலும் செலவு வேணாலும் பரவாயில்ல, அவனுக்கு தூக்கு வாங்கி கொடுக்கணுன்றாங்க. அது ஒரு சேலஞ்சிங் கேஸ். அதுவும் நான் என்ட்ரு ஆன ப்ரொஃபஷனில், நான் ஜூனியராக இருந்து வெளியே வந்த டைமில், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதுன்னா அது யூஸ் பண்ணணுன்றதுனால நல்லா யூஸ் பண்ணுவேன் நான். அதில் வந்து கேஸ் நடத்தி ஒரு ரிசீவர் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி 411 அவரை வந்து ஜஸ்டிஸ் ராமமூர்த்தி, அதுக்கப்புறம் ஜட்ஜானாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கும்போது 3 இயர்ஸ் கொடுத்தாங்க அதில். ஸோ அது வெரி சென்சேஷனல் கேஸு. அந்த மர்டர் சார்ஜ்லேருந்து அவங்களை அக்யூட்டல் பண்ணி இது பண்ணோம். அது ஒன்று. அதேமாதிரி எம்கே பாலன் வந்து அவர் காணா போயிட்டார், அவங்க சன்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கேஸில் வந்து ஒரு செந்தில்குமார்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது இதில் நிறைய காமெடியும் இருக்கும் அதில். அதில் யாரோ சொன்னால் அது ஒரு ஹலூசினேஷனில் வந்து அந்த அவன் அந்த பையன் வந்து பண்ணுவான். அவன் போய் ஒருத்தரை நம்ப வச்சு அவங்கள வந்து கூப்பிட்டு போய் இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணி ஏதோ கேஸ் போடுவாங்க அந்த இதில். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் அதில். அதில் வந்து அந்த A1 வந்து வாஸ் கன்விக்டடு. அதில் A8 வந்து ஐ காட் தி அக்யூட்டல். நான் வந்து நல்லா பண்ணேன். அப்போ டிஎஸ்பி வந்து ராதிகா மேடம் இருந்தாங்க, அவங்க தான் வந்து ஐவோ அதில். இந்த மாதிரி சில கேசஸ்லாம் ரொம்ப நல்ல நினைவில் வந்து பசுமையாக இருக்கும். அப்போ அதில் ஒரு ஜட்ஜி அசோகன் ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா குயிக்காக அப்சர்வ் பண்ணுவார், நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்கன்றதுக்காக இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, என்னையா கேட்டுற போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் நம்மளை கேட்க விட்டுட்டு நம்மளை வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணி சில கேஸ்லாம் கட் ஷாட் பண்ணாமல் நல்லா பண்ண சொல்லி ஆர்கி பண்ணும்போது நல்லா ஹியர் பண்ணி நாங்கள் அந்த ஸ்டேஜில் ஆர்கி பண்ணி அந்த ஒரு பெரிய சென்சேஷனல் கேஸில் ஆர்கி பண்ணி ஒருத்தருக்கு அக்யூட்டல் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம். இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இதெல்லாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். அதன் பிறகு பல வழக்குகள் நடத்திருக்கிறோம். அதே மர்டர் கேஸ் நடத்திருக்கிறோம், ரேப் கேஸ் நடத்திருக்கிறோம், நிறைய கேஸ் நடத்திருக்கிறோம். நர்காட்டிக் கேஸில் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப கேசஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆல் ஓவர் இது வந்து பண்ணிக்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் போய் நடத்திருக்கோம். இங்கே மெட்ராஸில் மட்டும் கிடையாது, நிறைய மதுரையில் போயிருக்கோம், தஞ்சாவூர் போயிருக்கேன், பட்டுக்கோட்டை போயிருக்கேன், கடலூர், அந்த மாதிரி இப்போ பல ஊரில் வந்து ஆரம்ப காலத்திலே நடத்தியிருக்கேன். நீங்கள் பொலிட்டிக்கல்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதாவது நீங்கள் தனியாக ஒரு கட்சி நடத்துறீங்க, தமிழ் மாநில கட்சி. அது அதனுடைய பயணம் இப்போ ஒரு கட்சியில் இணைந்து இந்த பயணம் எப்படி இருக்கு? நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே வந்து பாலிடிக்ஸ் உண்டு சார். நீங்கள் எப்படி பாலிடிக்ஸ் உண்டுன்னா, நாங்கள் 5 இயர் லா கோர்ஸ்ன்றதுனால 5 இயர்ஸும் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச்னும் போது டாமினேஷன் இருக்கும். எங்கள் கீழே வர்றவங்கலாம் வந்து எங்களை பார்த்து இது மாதிரி இருக்கும். ஜூனியர்ஸ்லாம் வந்து அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு ஆளுங்க வேணுன்றதுக்காக வந்து கூப்பிடுவாங்க. யாருன்னா வந்து கூப்பிட்டாங்கனாக்கா அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு 50 பேர் 100 பேர் போகிறது, ஒரு கொக்கோ கோலா வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டு எல்லோரும் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருப்போம் காலேஜில். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக போனது கிடையாது. இப்போ காலேஜ் படிக்கும்போது அப்போ MGR உயிரோடு இருந்தார். இப்போ பொன்னையன் தான் வந்து லா மினிஸ்டராக இருந்தார். என் கூட இருக்க ஒரு சிலர் வந்து இல்லை இந்த பொலிட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அங்கே பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லிட்டு அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தார், இப்போ டெப்டி ஸ்பீக்கராக இருந்து போனார் இல்லையா, அவர் இருக்கார் இப்போவும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு அஃபிலியேஷன் வித் அப்போ ADMK-ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு வந்த பிறகு நான் அட்வொகேட் ஜெனரல் வெங்கடபதினு சொல்லி ஒரு ஆஃபீஸ்லேயும் ஜாயின் பண்ணினேன். அவர் DMK, நாங்கள் DMK மைண்ட்லேயும் இருந்தோம், அப்படியே இருப்போம். ஆனால் பொலிட்டிக்கலாக இன்வால்வ் ஆனது கிடையாது, ரொம்ப பெருசாக கிடையாது. அப்புறம் 2004 ஐ ஜாயின்டு DMK ஒரு வித் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் போய் 2004 ஜாயின் பண்ணி சீட்டும் கேட்குறேன், அங்கே MLA சீட்டும் கேட்குறேன், ஒர்க்கும் பண்ணுறேன், பை எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறேன். ஐ வாஸ் அப்ரிஷியேட்டட் பை ஆர்காட் வீராசாமி, இன்னும் மற்றவங்களாம் வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறான்ற மாதிரி தலைவர்கிட்டே சொல்கிறாங்க. அதுதான் என்னுடைய DMK-உடைய இது. அப்புறம் 2006 மறுபடியும் சீட்டு கேட்குறேன் DMK-ல, MLA கேட்குறேன். ஓகே, அது ஏப்ரலில் கேட்குறேன், மார்ச்சில் இன்டர்வியூ, ஏப்ரலில் வந்து நான் ப்ரெசிடென்ட் ஆகிடுறேன். அப்போது தலைவர் டைரெக்டாக எனக்கு பழக்கங்களுடைய வாய்ப்பு இருக்குது, அவரோட சேல் பண்ணுறோம். 2009 அந்த இன்சிடெண்ட்டில் நான் வந்து வழக்கறிஞர்களுக்காக நான் அதிலேருந்து வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் சும்மா இருக்கேன். அப்போ 2011 வந்து இந்த மேடம் ஜெயலலிதா அவங்ககிட்ட போய் நான் சேர்றேன். அவங்கக்கிட்ட சேர்ந்தவுடனே கொஞ்ச நாள் இருக்கும், அதுவும் வந்து ஒரு அட்வொகேட்டு வந்து கன்னியாகுமரியில் ஒரு பிரச்சனை ஆகுது, DGP ஆஃபீஸ் போகிறோம். போனவொடனே அதுலேருந்து நம்மளை வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுவும் அட்வொகேட் காசு தான் வெளியே வந்தது. இது எதுக்கு பதிவு வைக்கிறேன்னாக்கா, ஒரு சிலர் சொல்கிறாங்க இவர் திமுகலேருந்தார், அதிமுகலேருந்தார், அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார், அப்புறம் வந்து BJP போயிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல.
இது வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாததுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் அட்வொகேட்ஸ் தான். அவங்களுக்காக ஒரு விஷயம் போகும்போது அது சில விஷயத்தில் அது உடன்படாமல் போகுது, அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துடுறோம். அதேமாதிரி ஒரு கட்சியில் அவங்களுக்கு எதிராக பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே அமுச்சிடுறாங்க, வேறு வந்துடுறோம். நம்ம ஒன்றும் இதுக்கே போல இந்த கட்சி ஆரம்பித்தது வந்து என்னென்னாக்கா, அவங்க வந்து அப்படியே சும்மா ரெண்டு நாள் உட்காந்தோம், சரி நம்ம ஒரு ஆரம்பிப்போம், என்ன நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு இல்லை, என்ன வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தவங்க நமக்கு நடக்கலை, ஒரு இளைஞனாக என்ன ஒரு தேவை இருக்குது, இதெல்லாம் யோசித்து வச்சு பார்த்தோன்னா அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசும்போது இது இல்லை அது இல்லை அது இல்லை இதில் போது அடிப்படையாக யோசித்தது என்னன்னாக்கா, நம்ம தமிழனுக்கு தமிழே தெரில, இது யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி நான் தமிழில் பேசுகிறேன், இந்த தமிழில் பேசும்போதே பல ஆங்கில வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எனக்கு இலக்கியம் தெரியுமான்னு கேட்டால் இலக்கியம் தெரியாத தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் படித்த தமிழ் இலக்கியம் படித்தவங்களுக்கு மட்டும்தான், தமிழ் லிட்ரேச்சர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு, மற்ற நார்மல் பர்சனுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியல. சரி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியல, தமிழையே ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல இந்த கட்சிகள்லாம் இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தாக்கம் இருக்குது. ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக தேவை, அது வேண்டாம் எல்லாம் சொல்லிக்கலாம், வெறும் தமிழ் மட்டும்தான் முக்கியம், தமிழ் எங்கள் மூச்சுன்னு சொல்லிக்கலாம். ஆங்கிலம் இல்லாத ஒரு நபர் வந்து வெளியே போய் எதுவும் சாதிக்க முடியாது, இன்னும் பெருமைக்கு வேணால் பேசிக்கலாம், ஏன் தமிழில் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் என்னால் உடன்பட முடியல. ஆங்கிலம் வந்து உலக மொழி, அது வந்து வேணும். தமிழ் என்றைக்கு உலக மொழியாவதோ அன்றைக்கி பரவாயில்ல, வெறும் தமிழ் மட்டும் படிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லி நம்ம யோசித்தோம், ஏன்னா நாங்களாம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டோம், சுப்ரீம் கோர்ட் போகும்போது நாங்கள் படுறோம் கஷ்டம், அங்கே போகும்போது ஒரு பாஷை பேச தெரில, ஆந்திராவுக்கு போனோம்னா தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷ் எல்லாரும் பேச மாட்டான், இந்தி தெரிஞ்சால் நாங்கள் தப்பிச்சிருப்போம். ஆந்திராவில் ஹிந்தி உண்டு, கர்நாடகாவில் ஹிந்தி உண்டு, கேரளாவில் ஹிந்தி உண்டு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. சரி தமிழும் சரியாக சொல்லிக் கொடுக்கல, ஆங்கிலமும் சொல்லிக் கொடுக்கல, ஹிந்தியும் சொல்லிக் கொடுக்கல, என்னடா அது பிரச்சனையாக போச்சு. சரி நம்ம ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம், தலைவரும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்கள வந்து அட்டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், நிறைய கொள்கைகளை வச்சு ஆரம்பிக்கிறோம். அதில் அடிப்படையாக வந்து என்ன சொல்கிறோன்னா, கட்டாய தமிழ் கல்வி சொல்லியிருக்கோம், ஆங்கில கல்வி சொல்கிறோம், அடிப்படை ஹிந்தி கல்வி சொல்கிறோம். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்த 2 முதல் 12 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு பிரெயின் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அதில் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது ஏறும், நீங்கள் 5 மொழியில் 10 மொழி கூட சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த நோக்கத்தில் தான் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து இவங்களெல்லாம் வந்து, ஏன்னா அப்போலாம் வந்து ஹிந்தி வேணும்னு கேட்டாலே வந்து தமிழ் துரோகின்றுவாங்க, அப்படியா நான் ஹிந்தி வேணும்னு கேட்குறேன் என்ன நீ தமிழ் துரோகின்னு சொல்லு அப்படின்ற ஒரு இதில் தான் ஆரம்பித்தோம், ஆரம்பித்து பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிராமண சகோதரத்துவத்தை வந்து இதில் வலியுறுத்தணும். ஏன்னு கேட்டால் எல்லோரும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இவர் வந்து இந்த ஜாதிக்காரு, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, அந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிராமணர்களை கண்டா உதவிங்க, அவங்கள வந்து ஓட விடுங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும். அதனால் பாப்பா உன்னையும் நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், நீ எங்களுக்கு வேண்டிய வந்தால் நீ எங்கள் சகோதரன் தான், ஒரு தாழ்த்தப்பட்டவனும் என்ன சகோதரன் தான், பிற்படுத்தப்பட்டவன் சகோதரன் தான், இந்த இடத்துல இருக்கவங்களும் எங்கள் சகோதரன் தான், அதில் வந்து எங்களுக்கு மாறுபாடு கிடையாது, நோ டிஸ்கிரிமினேஷன் இன் தி இன் பிட்வீன் அமங் வந்து காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லணுன்றதுக்காகவே அது சொன்னோம். இது மாதிரி புதுசு புதுசாக யோசிச்சு தான் செய்வோம்னு சொன்னோம். நல்லா வளர்ந்தது கட்சி, நல்லா வந்தது, எங்களுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. ஏன்னு கேட்டால் நாங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கர் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுடைய ஜீவாதாரம் எங்களுடைய வருமானம் கோர்ட், நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு நடத்தணும், நாங்கள் சம்பாதிக்கணும், அது 4 பேருக்கு செலவு பண்ணுவோம், இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறக்கலை, பெரிய பிஸ்னஸ் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அப்போ நானும் என்னை சார்ந்தவர்களுமே சொல்கிறேன், அவங்க எல்லாமே கூட வந்து இது வந்து லாங் ரன்னு சரி, எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, கண்டிப்பாக பயங்கரமாக சேர்ந்தாங்க, இங்கெல்லாம் சிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், எங்கேயாச்சும் மீட்டிங் பண்ணால் பக்கத்தூர் கூட போக முடியாது, செங்கல்பட்டு போக முடியாது, திருச்சி திருவள்ளூர் கூட போக முடியாது, இது எங்களுடைய சுச்சுவேஷன். அங்கங்கே நாங்கள் அமைப்பு வச்சுருந்தோம், நிறுவன தலைவர் வரல, பாவம் வருவாங்க, அவங்க வருவாங்க வந்து நாங்கள் இருக்கோம்வாங்க, ஒரு அமைப்பு போட்டோம் போட்டோம், அது என்னால் நடத்த முடியல. 1-7 வருஷம் கிட்டத்தட்ட அந்த கட்சி வச்சுருந்தோம், சூப்பர், நல்லா ஒரு ரெகக்னேஷன் ஆச்சு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு கண்டெஸ்ட் பண்ணோம், அப்புறம் பை எலெக்ஷன் வந்து அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு எதிராகவே வந்து நாங்கள் ஒரு பை எலெக்ஷனில் வந்து நாமினேட் பண்ணோம், இப்போ நிறைய பண்ணோம், பட் ஆனால் லாங் ரன்னுக்கு எங்களால் பண்ண முடியல. சரி அப்புறம் தான் பார்த்தோம், சரி இந்த கொள்கைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி. அது எனக்கு அந்த அதில் மெயினாக நாங்கள் சொன்னதே வந்து ஊழல் வேணும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னோம், அந்த இலவசம் கொடுக்கக்கூடாது, ஊழல் வேண்டான்னு சொல்லி எங்கள் தமிழ் மாநில கட்சியில் சொல்லியிருந்தோம். அதெல்லாமே இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, இலவசங்கள் வந்து குஜராத்தில் வந்து அவர் வந்து நான் வந்து குஜராத்தில் வந்து ஜஸ்டிஸ் முகோபாத்யாயான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போய் சீஃப் ஜஸ்டிஸாக ஸ்வேரிங் பண்ணும்போது நாங்கள் போயிருந்தோம். அப்போ மோடி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர், இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, அவர்கிட்ட சாதாரணமாக நான் பிரசிடெண்ட்டாக போகும்போது ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சி பேசும்போது கேட்குறோம், ஏன்னா உங்கள் ஊரில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் கரண்ட்டே
ஃப்ரீ கரண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்லாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னாக்கா, அவருக்கு அப்போவே தெளிவாக சொல்லிட்டார், எது முடியுமோ அதுதான் செய்ய முடியும், மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டு அவங்களோட சோம்பேறியாக கூடாதுன்ற பார்த்து அப்போ சொன்னார் அவர், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் யோசிக்கிறேன், ஊழல் இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, ஊழலை பற்றி ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆங்கில கல்வியாக இருக்கட்டும், அந்தந்த மொழியில் கற்றுங்கன்றாங்க, 3 ப்ராங் லாங்குவேஜ் மும்மொழி கல்விக் கொள்கை வேணுன்றாங்க, அப்படி எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேலை கம்மி, அங்கே வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஒரு அங்கமாக இருந்துக்கலாம், நம்மளும் நம்ம வேலையை பார்த்துக்கலாம், நம்ம சம்பாரிச்சிக்கலாம், ஓரளவுக்கு செலவு பண்ணிக்கலாம், இப்போ சமுதாய சேவை செய்துக்கலாம், இப்படி தான் நம்ம நினச்சி என்ன பண்ணோம்னா அங்கே போய் இணைப்பை சேர்த்தோம். அதான் என்னுடைய கட்சியை சேர்த்து இணைச்சது, அது ரொம்ப பிரம்மாண்டமான இணைப்பாக இருந்தது. ஏன்னா அது கோவிட் டைமில் அப்போ இப்போ இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் முன்னிலையில் அன்று அவர் மாநில தலைவர் இருந்தார் அப்போ இணைந்தது. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். உங்களுடைய இந்த விஷயம் சரியிட்டு எங்களுக்காக இந்த வேலை உங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க நன்றி. நன்றி.